வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்க்கர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பிரேக்கிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல்னே சொல்லலாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பிரைவேட் அண்ட் அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் பன்னெண்டாம் வகுப்பில் தனித்தேர்வர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அரசு உத்தரவின் பலனை தனித்தேர்வர்களுக்கும் வழங்கக்கோரி கோவையை சார்ந்த ஒருவர் மனு தாக்கல் நாலு வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க நீதிபதி கிருஷ்ணகுமார் உத்தரவு சூப்பரான தான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க கோவையை சேர்ந்தவங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டென்த்து ஆல் பாஸ் பண்ணாங்க இது வந்து டுவெல்த்துக்கும் இப்போ ஆல் பாஸ் பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இதை வந்து அந்த வந்து எங்களுக்கும் கொடுங்க அந்த பெனிஃபிட்ஸை எங்களுக்கும் கொடுங்கன்றது தான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு நாலு வாரங்களுக்குள்ள பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் வந்து உத்தரவு இது உண்மையில நல்ல நியூஸ் தான் இது கண்டிப்பாகவே ஏன்னா பாத்தீங்கன்னா டென்த்துக்கு மட்டும் வந்து இப்ப இது வந்து டென்த்துக்கு வந்திருக்கு கண்டிப்பா டென்த்துக்கு வந்து ஒரு பதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் கிட்டத்தட்ட அதே ஒரு பதிலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ட்வ டென்த்துக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்துக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்துக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் டென்த்துக்கு எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கும் அப்படி தான் இருக்கும் ஆனால் டென்த்துக்கு எக்ஸாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இல்லாத மாதிரி தான் இருக்கலாம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது நிறைய திருப்பங்கள்லாம் நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகாலலாம் கூட பார்த்திங்கன்னா ஏதோ சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இன்னும் க்ளியராக ஆஃபீஷியலாக வரலை அது வெயிட் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அஃபீஷியல் நியூஸ் என்ன வருதோ அதை நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து சும்மா இதுவாக சொல்லிடக்கூடாது நிறைய பேர் வந்து அது ரூமர்ஸாக கூட இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அஃபிஷியலாக மகாராஷ்டிராவில் கர்நாடகாலலாம் என்ன மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிவு நான் கண்டிப்பாக அஃபீஷியலாக பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த விஷயம் விஷயம் பார்த்தீங்கன்னா டென்த்துன்ற டென்த்து ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்ல விஷயம்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பதிலளிக்க சொல்லியிருக்காங்க நாலு வாரங்களுக்குள்ளே அந்த கோர்ட் வந்து நம்ம தமிழக அரசு நாலு வாரங்களுக்குள்ளே சொல்லி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நாள் காத்துட்டு இருந்துட்டாங்க டுவெல்த்து கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எக்ஸாம் இழுக்க இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் அவங்க டைம் டேபிள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் காலேஜ் போகணுன்ற ஒரு விஷயத்தை டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் லெவன்த் அட்மிஷன் இப்போ ஜாயின் பண்ணணும் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சில பேர் டிப்ளமோ போகிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் டென்த்து சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படுது எக்ஸாம் சர்டிஃபிகேட்டு அவங்களால தனித்தேர்வர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக வைங்கன்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் கேட்குறாங்க இந்த கோவிட் சுச்சுவேஷனில் உங்களால் வைக்க முடியலன்னா ஒன்று ஆல் பாஸாவது கொடுங்க ஏன்னா டுவெல்த்துக்கு அப்படி தானே பண்ணீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்படி தானே பண்ணீங்க நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த தான் அவங்க கேட்டுட்ருக்காங்க அது எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல ஆனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து கவர் கோட்ஸ் ஒன்றை கண்டிப்பாக மதித்து நம்ம கவர்மெண்ட் நாலு வாரங்களுக்குள்ள கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கோர்ட்டை வந்து கண்டிப்பாக யாராலும் மீற முடியாது நாலு வாரங்களில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரங்களில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஏன்னா டுவெல்த்துக்கு வந்து ரிசல்ட் டுவெல்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இப்போ அந்த அரிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் டென்த்தில் வந்து டுவெல்த் உங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே இருக்கும் இப்போ டுவெல்த் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டூ வீக்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களோட எல்லா ஆலோசனையுமே பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தான் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன டெசிஷன் எடுத்தாலும் நல்லதே நடக்கணுன்றது தான் எங் எங்களோட ஆசையும் ஆலோசனையும் சரி எங்களோட ஒரு கருத்தும் சரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ற ஒரு விஷயம்தான் நாங்களும் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கும் வந்து சப்போர்ட் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்கிற தயவுசெய்து படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க படிச்சுட்டே இருங்க எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் சும்மா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது தயவுசெய்து நம்ம கவர்மெண்ட் எப்படி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ யாராலையுமே டிசிஷன் சொல்ல முடியாது எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி தான் இப்போ இப்போ வரைக்கும் இருக்குன்ற மாதிரியா இருக்கு சூழ்நிலை அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துட்டு தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காதிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் டென்த்தாக இருக்கட்டும் லெவன்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அந்த ஒரு விஷயத்தை தான் நான் முக்கியமா சொல்றேன்